भी पैनिक करूं करूं नहीं अरुक करूं जो भी अरुक करूं जो भी पैनिक करूं करूं नहीं अरुक करूं जो भी सर्गुरु सुरगुरु प्रकाश वल्लार कुरुड़ीरे शरणम 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 दयानिधि स्वामी सरहान गुरमान गुरमलरवि போற்றி அருக்கருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என்னை வளர்த்திட அருளாம் பெருப்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சக்தி சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொறுப்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே சாமனேய பெரியவர்களே சான்றவர்களே அருள் தாய்மார்களே சுத்த சன்மார்க்க மெய்யன்பர்களே பெரியவர்களே அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வல்லல் பெருமானுடைய குருவரலால் அவர் அருள் இருக்கக்கூடிய அருள் விளக்க மாலையிலிருந்துதான் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த முறையில் இன்றைக்கு அருள் விளக்க மாலையில 14வது பாடலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். வல்லல் பெருமான் சொல்றார், வரமளிக்க நம்முடைய வல்லல் வருகின்றார், மண்ணுடம்பை பொன்னுடம்பாய் ஆக்க வருகின்றார், சிறுநடுவான் கார்குலத்தை திகழும் நமது உருவில் சேர்கின்றார், நமது குரு ரவி மதியும் கொண்டே உரணரிக்க உழைத்தலும் நம் உடையவனை அடைய ஒருமையோடு தயவு கொண்டு ஓடி வருவீரே, கரமளித்து மேல் தூக்கி கழி உடம்பை மாற்றி கழிவில்லா தகனமய கனகமய இன்புருவாக்குவரே என்று சொல்றார். மண்ணுயிர்க்கு தாய் தந்தை குரு தெய்வம் உறவு முதல் மற்றும் நீயே பின்னுயிர்க்கோர் துணை வேறு பிரிவில்லை என்று யான் அறிந்தபின் பொய்யான மின்னுடற்கு தாய் தந்தையாதியரை மதித்தேனோ விரும்பினேனோ என் உயிர்க்கு தனைவா நின்னானை ஒன்றும் அறியே நான் இறங்கினாயே என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அப்படி விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்தான் நம்முடைய முன்னோராக பரம்பரையாக எல்லாமா விளங்குகின்றவர் அவர்தான். அதனாலே அவர் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் ஆனதெல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்க மர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்தே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிப்பெரு வெளியாம் ஒன்பது சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் உலகீர் என்று அந்த ஒன்றான கடவுளை நமக்கு வள்ளல் பெருமான் அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒன்றான அந்த அருப்பெருஞ்சோதியாகிய தனிப்பெரும் கருணை கடவுளைத்தான் இந்த அருவிளக்கமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த எங்கும் நீக்கமர எவ்விருக்கும் எப்பொருக்கும் உள்ள அகத்தும் புறத்தும் இயலுண்மை அறிகின்ற வழிவாகி நடித்து மெய்ப்பொருளாம் சிவமாகி அந்த சச்சிதானந்தமாகி அருப்பெருஞ்சோதி பதியேதான் அண்டமுற்றும் எங்கும் எல்லாமாக நிறைந்து இருந்த போதிலும் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்து உணர்வாய சிறநடு தளத்திலிருந்து அவர் விளங்கி கொண்டுதான் இருக்கின்றார். இந்த அக உண்மையை பற்றி இருந்து அங்கிருந்து நாம் விரிந்து வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு வள்ளல் பெருமானும் சுவாமி சரவானந்த அவர்களும் நமக்கு அந்த சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதைத்தான் அது உண்மை நெறி ஒழுக்க அடிப்படையில சத்விசாரம் பரோபகாரம் என்ற முறையை வைத்து நமக்கு அந்த சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறையை நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். ஆகையினால அந்த முறையிலேதான் நாம் வந்து இந்த அருவிளக்க மாலையானது இறைவனுடைய அருளை நமக்கு விளக்கி அந்த விளக்கத்தினால் நாம் விளங்கி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த அருவிளக்க மாலை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த அருவிளக்க மாலையானது வள்ளல் பெருமான் திருவேக சித்தி பெற்று நிறைய அருள் அனுபவ நிலையில் இருந்த காலத்துல பாடப்பட்டது. மிகவும்
சிறப்பு வாய்ந்த ஒன்றாக போற்றப்படுகின்றது. சுவாமி சரவானந்தா அவர்கள் இதை ரொம்ப பிரமாதமாக போற்றி இருக்கின்றார்கள். அதனால் அப்படிப்பட்ட இந்த அருள்விளக்க மாலை பாடல்களை நாம் அந்த வள்ளல் பெருமானாகிய குரு அருளால நமக்கு நம்ம அளவுல நமக்கு அவர் என்ன கருத்தை தெரிவிக்கின்றாரோ உணர்த்துகின்றாரோ அந்த அளவுல நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கும் மேலான மெய்ப்பொருள் எல்லாம் இன்னும் பல பெரியோர்கள் மூலமாகவும் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். அதனால அந்த அருள்வாக்க மாலையில் இருக்கக்கூடிய அந்த 14வது பாடல் அதுதான் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது. இது 14 என்றாலே அந்த 5 என்ற இறைவனுடைய 5 தொழிலை குறிப்பது. வள்ளல் பெருமான் செய்யக்கூடிய அந்த 5 தொழில் உலகம் படைத்தன் முதல் 5 தொழிலும் ஞானம் படைத்தன் முதல் 5 தொழிலும் யான் செய்தல் வேண்டும் என்று வள்ளலார் இறைவனிடத்தில் வேண்டுகிறார். உலக 5 தொழில் மட்டும் இல்லாம ஞானம் படைத்த முதல் 5 தொழில் அதான் சித்த சன்மார்க்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அப்படி 10 தொழிலும் செய்ய வேண்டும் என்று அந்த சித்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற பதிகத்துல பாடி இருக்கின்றார். அப்படி வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல 5வது 14 என்பது 5 குறிப்பதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 10 என்பது ஆன்மாவை குறிப்பதாக இருக்கின்றது. 4 என்பது ஒரு சதுரராகிய இறைவனை குறிக்கக்கூடிய, இறைவன் தான் ஒரு சதுரராக எங்கும் பூரணமாக நிரம்பி இருக்கக்கூடியவர். அதனாலதான் அந்த 14 என்பது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு உண்மையை புகட்டுவதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எண்ணையுமே அந்த அருள் பெரும் முயற்சி அருள் பெரும் உணர்வுக்கு தகுந்ததால் போல் மெய் அருள் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த முறையிலே தான் இந்த 14வது என்னுடைய இந்த பாடலும் நமக்கு சிறப்பான அருள் விளக்கத்தை தரும் என்று கருதுகின்றோம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க எனையே நாட்டிய பேர் இறைவா. நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேர் இறைவா. பார்த்தாளர் பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே பண்ணும் மறைப்பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே. கூட்டாளா சிவகாம கொடுக்கி செய்த கொழுனா கோவே என் கனவா என் குறவா என் குணவா. நீட்டாளர் புகழ்ந்தேற்ற மணிமண்டில் நடிக்கும் நீதி நடத்தரசே என் நெடுமொழி கொண்டு அருளே என்று அற்புதமாக பாடியிருக்கின்றார். நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேர் இறைவா என்று சொல்றார். அதாவது அகம் வளர் அருள் ஒளியிலே தான் இறைவனை கண்டு நம்முடைய வள்ளல் பெருமான் போற்றுகின்றார். அந்த இறை ஒளி திகழும் நவமணி மேடை அதிலே தம்மையே இருத்து விளங்க செய்கின்றாராம். அப்படி அகம் இருக்கும் தம்மை உள்ளுற்று காண்கின்றதில்லையாம் இவ்வுலகம். எனினும் பிறர் தம்மை அறியாமலே வந்து போற்றி கொண்டு சுற்றுகின்றார்களாம். இது அகமுடையானின் செயல் என காண்கின்றார் நம் வள்ளல் பெருமான். அதான் நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேர் இறைவா. நாட்டார்கள் நாட்டில் இருக்கின்றவர்கள் மட்டும் இல்ல, அதாவது அருள் நாட்டம் இல்லாதவர்கள் பார்த்தோம். சாதாரண உலக ஜனங்கள் வந்து இவரை சூழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனால் இவரை மணி மேடையில நடுவிருக்க நாட்டி வைத்திருந்தாராம் இறைவன். ஆனால் அந்த அகநிலையில் பொருந்தி அனகமாக அவர் விரிந்து கொண்டே இருந்திருக்கின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த உண்மையை அறியாத சாதாரண மக்கள் எல்லாருமே அன்றைக்கு வள்ளல் பெருமானை வந்து சூழ்ந்து மதித்து போற்றி கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் அந்த இடத்துல சொல்ற. பாட்டாளர் பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே பண்ணும் மறைப்பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே. பாடி துடிப்பவர்களுக்கு பரிசு அளிப்பாராம் இறைவன். பரிசு அளிக்கக்கூடிய துறையாக அரசனாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கான். அதிகாரியாக உலகமெல்லாம் ஆளக்கூடிய பேர் அதிகாரியாக இறைவன் இருக்கின்றார். அதனாலதான் பாடி பணிதல் வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் பல இடங்கள்ல சொல்றார்.
அதனாலதான் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் செம்மிசை வைத்த பெருந்தெய்வம் என்றும் சொல்றான். வாயார வாழ்த்தினோமானால் அந்த மனத்துல வந்து இறை உணர்வு உண்டாயிரும். அதற்காக தான் பாதி பணிதல். அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றான், நம்முடைய அறியாமையாகிய திரைகள் நீங்குவதற்கு இறைவனை நினைத்து தோத்திரம் செய்வதாலும் தியானிப்பதாலும் சிந்திப்பதாலும் நல்ல நினைப்போடு இருப்பதாலும் அறியாமையாகிய கருமையில் பச்சையாகிய அசுத்த மாயா திரையையும் மற்றும் உள்ள சுத்த மாயா திரைகளும் அதி சீக்கிரத்தில் விலகி போய்விடும் என்று நமக்கு மகா உபதேசத்தின் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகையினால பார்த்தால பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே, இது பரிசே அளிக்கும் சொல்றார். அது திருவள்ளுவரோட ஒரு இடத்துல ஒரு குறள் சொல்றார், தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார், தெய்வத்தால் ஆகாட்டையும் முயற்சிக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்றுதான் சொல்றார். பரிசு கிடைக்கும் சொல்லல, அவர் முயற்சிக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்கின்றார். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி, அதாவது நம்ம வழிய ஒரு முயற்சி செய்தோம்னா அதுக்கு தக்க பலன் கிடைக்கவே தீரும். அதான் இயற்கையினுடைய நியதி. அதோட திருவருளும் நமக்கு கூடிச்சுனாதான் பரிசு கிடைக்கும். அதைத்தான் முதல்ல அவர் சொல்லிடுறார், தெய்வத்தான் ஆகுதல். அந்த தெய்வ அதான் தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காகத்தான் மனிதன் அந்த நன்னெறி ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல சிந்தனை நல்ல இந்த மாதிரி அருட்பாக்களை தோத்திரங்களை அவன் மனம் உருகி தனித்திருந்து ஓதி பிரார்த்திக்கும் பொழுது அவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய துணையும் கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதான் தெய்வத்தால் ஆகுதல். அதான் தெய்வம் என்பது வந்து தயவும் ஒளியும் பொருந்தியது என்று சுவாமி சரவணந்தா அவர்கள் சொல்றார். தெய்வம்னா ஒளி ஆற்றலும் தயவுத்தன்மையும் அதான் அருளும் உடையது. அது எங்கே விளங்குகிறது என்றால் மனிதனிடத்துல உள்ளத்து உணர்வுலதான் அது வெளியாக ஆரம்பிக்கின்றது. ஏன்னா ஒருமையும் ஒளியும் ஒளிமயமாக விளங்கக்கூடிய ஒளிமயம்னா எதை வெளிச்சம் மட்டுமல்ல, நம்முடைய உயிர் உணர்வுல அறிவுல வந்து அந்த அருள் உணர்ச்சி மிக்க அருள் அமுத சக்தி மிக்க ஒரு ஆற்றல் கிளம்பும், அதுதான் ஒளி. அந்த அருள் அறிவு மனிதனுக்கு உண்டாக வேண்டும். அப்படி உண்டாவதற்கு அந்த பாடுதல் அதான். அதனால பாட்டை பத்தினா நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார், அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மறுப்பாட்டு என்று சொல்றார். அந்த அம்பலமாகிய சிறந்தளத்திலே விளங்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் பதியை நினைத்து பாடுவதுதான் பாட்டுன்றார். மற்ற பாட்டெல்லாம் மறுப்பாட்டுன்றார். அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அம் பல் அம், அதாவது அம் என்பது அகத்துல வந்து அதான் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அருவ வடிவாக இறைவன் எங்கும் நிரம்பி இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் தான் புறத்துல நம்முடைய உடல் கருவி கர்ணங்கள்ல இருந்து இந்த அண்டமுற்றும் உருவமாகவும் இன்னொரு அம் என்ற நிலையில் இருக்கின்றார். அகத்துல அருவமாகவும் புறத்துல உருவமாகவும் இருக்கின்றார். இதற்கு ரெண்டுக்கு நடுவுல பல் பல் நிலையில அவர் அரு உருவ நிலையாக எழுந்தருளி இருக்கின்றார். அதுதான் நம்முடைய அறிவில் வெளிப்பட்டு வருவது. அதுதான் அம்பலம்ன்றது. அதான் அம்பலம் என்றால் கோயில், கோ என்றால் தலைவன், தலைவன் இருக்கக்கூடிய இல்லம், அது ஆன்மாவாகிய இல்லம். அதை காட்டுவதற்காகத்தான் புறத்துல பல்வேறு கோயில்களை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். நம்முடைய வள்ளல் பெருமான் தான் உண்மை கோயிலாகிய சத்திய ஞான சபையை நமக்கு நிறுவி உண்மை வழிபாடு செய்து உண்மை இறைவனை உண்மை கருத்தினால் கருதி வழிபாடு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். கருத்தினால் கருதி வழிபாடு செய்யும் திருவருள் சக்தி நமது அறிவின் கண் வெளிப்பட்டு அருள் புரியும் என்று வள்ளல் பெருமான் உபதேசங்கள்ல நமக்கு அநேக இடங்கள்ல எடுத்து காட்டுகின்றார். அதனால கருத்தினால் கருதி வழிபாடு செய்வதுதான் இப்ப சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக நமக்கு, ஏன்னா கருத்தினால் கருதி வழிபடும் பொழுதுதான் அவனுக்கு எண்ணம் சொல் செயலெல்லாம் ஒரே மாதிரி வர ஆரம்பிக்கும். மனத்துல ஒண்ணு நினைச்சிட்டு வாயினால் ஒன்றை சொல்லிவிட்டு செயல் ஒன்று செய்து கொண்டிருந்தால் அந்த உலக வழிபாட்டு முறைகள்னா பல்வேறு வழிபாட்டு முறைகள் அந்த மாதிரிதான் போகிறது. அதனாலதான் அந்த அம்பலப்பாட்டே அருட்பாட்டு என்று நமக்கு சொல்கின்றார். அம்பலமாகிய அந்த சிறநடுத்தலத்துல உண்மை கோயிலாகிய அந்த அருட்பெருஞ்சோதி திருவம்பலத்தில் இருந்து இறைவன் எழுந்தருள் நமக்கு அறிவில் விளங்குகின்ற நிலையை உணர்ந்து பாடுவதுதான் அம்பலப்பாட்டு. அப்படி பாடிய பாடல் தான் அருட்பா அம்பலப்பா அம்பலத்திலிருந்து பாடியது அம்பலப்பாட்டே அருட்பாட்டு
அல்லாத பாட்டெல்லாம் மறுப்பாட்டு, மற்ற பாட்டுகள்லாம் மயக்கத்தை தரக்கூடியது. உலகத்தில் எத்தனையோ பாட்டுகள்லாம், இனிய நாத கீதங்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள், பாடுகின்றார்கள். அவையெல்லாம் கேட்கும்போது சுகமாக இருக்கும், அதோட அவ்வளவுதான். ஆனால் அருப்பாவானது நமக்கு ஆன்மாவிலும் சரி, உயிர் உணர்விலும் சரி, அறிவிலும் சரி, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணன் மயிர்கால்கள் தோறும் பரவுகின்ற அந்த நிலையிலும் சரி, நம்முடைய உடம்பை கடந்து இந்த அண்டமுற்று அனகமாக நிறையக்கூடிய ஒரு அற்புத அருட்பிரகாச அமுத ஒளியாகவும் அந்த அருட்பாவினுடைய அருட்கதிர்சக்தி விளங்குகிறது என்று வள்ளல் பெருமான் பல இடங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட அம்பலப்பாட்டை நாம் பாடி பணிதல் வேண்டும். இன்னும் அந்த சிதம்பர பாட்டு, திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு அப்படின்னு சொல்றார். சிதம்பர பாட்டு சித்து ஞானமயமான அந்த வெளியை, வெளியிலிருந்து அதை நினைந்து பாடுவதுதான் பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் திருப்பாட்டு என்று சொல்லி விடுகின்றார். சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, அதாவது திருனா என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பேரின்பத்தை தந்து திருவோடு விளங்கக்கூடிய அந்த திருநிலைத்த நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்கி ஒரு நிலை சிவன் மகிழ்வோடும் வாழ்வுற ஓந்து நின் அருள் செய்குவா என்று வேண்டுகிறார்ல, அந்த மாதிரி திரு என்று சொல்லக்கூடிய பொன் தேகத்தோடு என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அருளை தரக்கூடியதுதான் அந்த சிதம்பர பாட்டு. அதத்தான் சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு என்று நமக்கு வள்ளல் பெருமான் அறிவுறுத்துகின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த அந்த பாடலை, அருப்பாவை நாம் அகத்திலே குருவமூர்த்தியில் நம் மனதை நாட்டி நின்று ஒருமையோடு பாடி பணிதல் வேண்டும் என்று, அதற்காகத்தான் நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் சொல்லு, முதல்ல திருவடி புகழ்ச்சி, அப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவல், அதற்கடுத்து அருட்பெருஞ்சோதி அஷ்டகம், இதெல்லாம் முறையாக நமக்கு பாடி பணியும்பாறு இயற்கையிலே நமக்கு வள்ளல் பெருமானால் கொடுக்கப்பட்டு சன்மார்க்க சங்கத்தார் எல்லாருமே அற்புதமாக பாடி பணிந்து வருகின்றார்கள். அப்படி சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு என்று வள்ளல் பெருமான் அந்த கீர்த்தனையில பாடுறார். அப்படி பாட்டால பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே, அதை பாடி பணிந்தால் நமக்கு பரிசு கிடைக்கும். பரிசுனா அருள் தான் நமக்கு அந்த பரிசு. பரிசமாகி அந்த உடம்போடு நித்திய வாழ்வையும் தரக்கூடியது. பரிசுனாலே பரிசம், அந்த உடம்போடு நமக்கு வந்து பேரின்பத்தை தரக்கூடிய சுத்த வேக சித்தியோடு ஞான பிரணவ வேக சித்தியும் கிடைக்கும் என்பதாகத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனால பார்த்தால பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே, என்னோட சொல்றாரு, பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன், பக்தியில் பூமாலை அணிந்தறியேன், மனமுருக கண்களின் நீர் பெருக அழுதறியேன் தொழுதறியேன், அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் தயவு அறியேன், சத்திய வாசமுந்தான் அறியேன், உளுந்தடித்த தடியது போல் இருந்தேன், துணிந்தனக்கும் கருணை செய்த துறையே, என் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே என்றும் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியன், அன்புடனே அந்த உளம் உருகி பாடி பணிய அருள் நெறியில அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமீனோ கழி கழித்தே என்றெல்லாம் நம்ம ஞானசரியில வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அப்படி கரைந்து கரைந்து உளம் உருகணும், அதற்காகத்தான் பாடி பணிகள் மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. வள்ளல் பெருமான் அப்படித்தான் அந்த காலத்துல திருவொற்றியூர் திருக்கோயிலன்னா பாடி கண்ணீர் ஆறாக விட்டு கொண்டிருப்பாராம். அந்த திருவாசக பாடங்கள்லாம் பாடி அந்த வாழா பத்துன்னு ஒரு பாடல் ஒரு பதிகம் இருக்கிற அதை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அதை பாடி கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டு, அதாவது இறைவனுடைய அருள் பெறாமல் வாழாமல் பிழைத்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பாடல் வரும். அந்த திருவாசகத்துல பாரோடு விண்ணாய் பறந்த எம் பரனே, பற்று நான் மத்திலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெரும் துறையுறை சீவனே, யாரோடு நேசம் யார் கடுத்தன் துறை இசைப்பே, போரிட முடியாது நீ செயலு நான் பொருட்களேன் அருக இப்பொழுதே என்று அந்த பாடல்ல
அந்த வாழா பத்து என்ற பதிகத்துல வரக்கூடிய பாடல்களை அவர் பாடி தண்ணியே விட்டு கொண்டிருப்பாராம் வள்ளுவர் பெருமாள். அதனால மனிதனுக்கு வந்து அந்த கல் மனம் கரையணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மகாதேவ மாலையிலும் கருணை நிறைந்து அகம் புறமும் துளிந்தி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைவனாகி தெரு நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய் சிவையா ஞான பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலர்வாயோய் பொய்யனேன்றன் மறு நிறைந்த மன கருங்கற்பாறையும் உட்க சிந்து உருக்கும் வடிவத்தோயே என்று சொல்றார். மன கருங்கற்பாறையும் உட்க சிந்து உருக்கும் வடிவத்தோயே என்று சொல்கின்றார். அப்படி பாடி பணியும் பொழுது நம்முடைய இந்திரிய கரணங்கள் எல்லாம் ஒருமை நிலைக்கு வர ஆரம்பித்து விடுகிறது. அதற்காகத்தான் பாடி பணிதல், பாடி பணியும் பொழுது இந்திரியங்கள் தானே அடங்கி விடுகின்றன. ஏன்னா மனமும் அந்த உள் உணர்வுல ஒன்றி அந்த அருள் உணர்ச்சியில வந்து நிலைக்கு ஆரம்பித்து விடுகின்றது. அப்படியே தேக உணர்வுகள் வந்து அப்படியே கடக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதனால் உள் உணர்வு உண்டாகின்றது. அதற்காகத்தான் உளமுருகி பாடி பணிதல் வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் மெல்லன துதி செய்தல் வேண்டும், உருக்கத்தோடு மெல்லன துதி செய்தல் வேண்டும் என்றுதான் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகையினால அப்படி பாடும் பொழுதுதான் நமக்கு வந்து அக அனுபவம் சித்திப்பதாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அந்த இந்திரிய கரண ஒழுக்கங்களை கடைபிடித்து பாடி பணியும் பொழுது அந்த இந்திரிய கரண ஒழுக்கங்கள் சித்தி அடைய ஆரம்பிக்கும், அதனுடைய ஆற்றல்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதற்காகத்தான் பாட்டாளர் பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே என்று சொல்றார். பண்ணும் மறைப்பாட்டே, அதாவது திருமறைகள் வேதங்கள்ல இருக்கக்கூடிய பண்ணினால், அதாவது செய்யுள் அமைதியோடு அல்லது இலக்கண இலக்கியங்களோடு அணிநலன்களோடும் கருத்துக்களோடும் அருள் உணர்வோடும் பாடப்பட்டிருக்க பாடல்கள் தான் பண்ணும் மறைப்பாட்டு என்று சொல்லப்படுகின்றது. தோற்றக்கூடிய வேதங்கள் என்று அதுவாக விளங்குவதும் இறைவன் தான். நமக்கு நிறைந்த மறைப்பாட்டாக விளங்கும் நமக்கு திரு அருப்பாதான். மெய்ப்பாட்டினது பயனே, அப்படி அந்த அருமையான அந்த மறையாகிய திருவருப்பா பாடல்களை பாடும் பொழுது மெய்ப்பாடு நமக்கு உடல் பூர்வமாக அந்த உணர்வு நமக்கு கிடைப்பதால் மெய்ப்பாட்டினது பயனே, உண்மை உழைப்பினுடைய பயனாக வருகிற மெய்ப்பாடு என்றால் உழைப்புன்னு ஒரு அர்த்தம் வரும். மெய்ப்பாடுன்னா உடம்போடு அந்த உள்ளத்து உணர்ச்சியும் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை, அதுவும் நமக்கு பயன் தரக்கூடியதாக அருள் பயனாக நமக்கு விளையக்கூடியதாக அமையும் என்று சொல்கிறார். பாடி பணியும் பொழுது இவ்வளவு வருது. பாட்டாளர் பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே, நமக்கு பரிசு கொடுத்துருவார். என்ன நினைக்கிறோமோ அதான் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், பெருப்பாடல் உகந்தமையும் சிவமாக்கும் தெய்வம் என்று சொல்றார். இந்த அருப்பா அருப்பா என்ற சொல்லக்கூடிய பெருக்கி இருக்கக்கூடிய அந்த அருப்பாவை நாம் பாடி பணியும் பொழுது நம்மளை சிவமாகவே ஆக்கி விடுவாராம். பெருப்பாடல் உகந்தமையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று சொல்கின்றார். அப்படி பண்ணும் மறைப்பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே, கூட்டாளா சிவகாம கொடிக்கு இசைந்த கொழுனா, அதாவது நம்மோடு கூடியே இருக்கக்கூடிய சிவகாம கொடிக்கு இசைந்த கொழுனன். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரன் அம்மையப்பன் சம்மோகன கிருஷ்ணன் இப்படி எல்லாம் பல விதமா அந்த வள்ளி தெய இது முருகன் தெய்வானே அப்படி எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஆணும் பெண்ணுமாக இருப்பது போல சொல்லி வைத்து, எதற்காக அப்படி சொல்லி வைத்தாலும் ஏதோ புறத்தில இருக்கிற நிலை கிடையாது. அகத்தில் இறைவன் நம்முடைய ஆன்மாவில் அருள் உணர்வு மயமாக எழுந்தருளி இருக்கின்றார். அதுதான் ஆண் தன்மை உடையதாக நமக்கு அகத்தில விளங்கி கொண்டு இருக்கின்றார். புறத்துல நமக்கு சாதாரண மனோகரண நிலையாகவும் இந்த தேக சூழலாகவும் இந்த உலகியலாகவும் எல்லாமாவும் பெண் தன்மையோடு விளங்கி கொண்டு ரெண்டு சேர்ந்துதான் நம்ம இருக்கிறோம். அகத்துல ஆண் தன்மையாகிய இறைநிலையும் வைத்திருக்கின்றோம், புறத்துல இந்த பெண் தன்மையாகிய சாதாரண மனோநிலையிலிருந்து உடல் நிலையிலிருந்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனையுமே பெண் தன்மை உடையது என்று சுவாமிகள் சொல்லுவாங்க. அதனால இது ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம ரெண்டு சேர்ந்தவர்களாகத்தான் நம்ம இருக்கோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்ப ரெண்டையும் சேர்ந்துதான் இருக்கிறோம். அதற்கு பேருதான் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பர் சம்மோக கிருஷ்ணன் இப்படி எல்லாம் சொல்லி வைத்தது. ஆகையினால ஏதோ இறைவன் வந்து ஆணாவும் பெண்ணாவும் ஏதோ தரி பாதியா ஒரு வடிவத்துல இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அக அனுபவத்தை தான்
சித்தர்கள் ஒரு வாரம் அந்த மாதிரி தான் தத்துவார்த்தமா செய்து வச்சாங்க. ஆனா அந்த உண்மை அனுபவத்தை நோக்கி பின்னுற்றவர்கள் யாரும் செல்லாது, அது புறத்துல ஏதோ வழிபாடு செய்து விட்டு அப்படியே போயிட்டாங்க. அதனால அந்த அர்த்த நாரீஸ்வரர் கோயில்ல அந்த என்னது அந்த நாமக்கல் பக்கத்துல அந்த கோயில் இருக்கிறது, அந்த அர்த்த நாரீஸ்வரர் கோயில்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல அந்த சம்மோகன கிருஷ்ணன் சொல்லி அந்த மோகனூர் என்ற ஊர்ல எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பல இடங்கள்ல எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் மனிதன் வந்து தன்னுடைய அகத்தில் இறைவன் ஆண் தன்மையாக அருளோடு விளங்குவதை உணர்ந்து அதை பற்ற வேண்டும், அதை பெண் தன்மையில் ஏற்றி கொண்டு அருள் உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக செய்து வைத்தார்கள். அதைத்தான் இங்க கூத்தாளா என்று சொல்கின்றார். கூத்தாளா என்றால் அகத்துல ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்து நம்மளை கூடி இருக்கின்றார் அவர். கூத்தாளா சிவகாம கொடுக்கி இசைந்த கொழுனா, அந்த சிவ ஞானமாகிய சிவ பேரின்பமாகிய சிவ லட்சியமாகிய கொடி, அதுக்கு இசைந்துதான் அந்த இறைவன் கொழுனனாக இருக்கின்றார். கொழு கொம்பாக நமக்கு இறைவன் இருக்கின்றார். அதான் கொழு கொழுனன் என்றால் கணவன் என்று சொல்வார்கள். அதனால் திருக்குறள்ல கூட ஒரு பாடல் இருக்கின்றது, அதாவது கொழுனன் என்பதை பற்றி வந்து, அதாவது அவர் இறைவனுடைய அருளை, அதாவது கொழுனன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று ஒரு குறள். அதாவது கணவனையே தொழக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்தால் மழை பெய்யினா பெய்யும் சொல்வாங்க. அந்த மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கின்றது. அந்த அந்த குரல் அதுல அதுலயும் கொழுனன் என்று வருகின்றது. கொழுனா இதுல கொழுனான் வருக, கொழுனன் என்றால் அது அது கிடையாது. புறத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மழை பெய்யினா பெய்து விடாம என்றால் அப்படி பெய்வது கிடையாது. ஏனென்றால் அகத்திலே நமக்கு உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக, ஆற்றலுக்கு ஆற்றலாக, எல்லாமா விளங்கக்கூடிய கொழுனனாக, சத்தாக விளங்கக்கூடிய அந்த காதுக்கெல்லாம் தாதாக விளங்கக்கூடிய அந்த சத்தாகிய பரம்பொருள் தான் நமக்கு கொழுனனாக நமக்கு அகத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றார். அந்த கொழுனனை நாம் பிடித்து கொள்ளுதல் வேண்டும். அவரை பிடித்து விட்டோமானால் நம்ம மழை பெய்யினா பெய்யும். அதான் அதைத்தான் அந்த திருக்குறளை சொல்லப்படும், பெய்யின பெய்யும் மழை, தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை. அதான் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று ஒரு திருக்குறள் இருக்கின்றது. அதுல என்ன, பல தெய்வங்களை தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஒருமை உணர்வு உண்டாகாது. கொழுனனாகிய தன்னுடைய உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய ஒன்றாகிய பதியை சார்ந்து யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் நினைத்தால் நினைத்ததெல்லாம் நடக்கும். அதான் நினைத்தவன் நினைத்தான் செய்தர் அனைத்தையும் தருமோர் அருந்தரன் மணிய என்றெல்லாம் அகவுள்ள வருகின்றது. அப்படி அந்த கொழுனன் அதைத்தான் அந்த திருக்குறள் அதைத்தான் சொல்லுது. அதாவது ஒரு ஒன்றாகிய இறைவனை யார் அகத்திலே பற்றி இருந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், மழை பெய்யினா பெய்யும். அப்படித்தான் வள்ளல் பெருமான் அவர் வடலூர்ல இருந்த காலங்கள்ல வந்து சில ஊர்களில் வந்து, ஐயா எங்களுக்கு பஞ்சத்தினால மழையே பெய்யல, நீங்க வந்து பஞ்சத்தை நீக்கி மழை பெய்ய வைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய வேண்டுகோளை கிணங்கி அங்கே சென்று அவருடைய திருவடியில அந்த தண்ணீரை ஊற்ற செய்து மழையெல்லாம் பொழிய செய்திருக்கின்றார் வள்ளல் பெருமான். அதனால அந்த மாதிரி அந்த கொழுனன் அதைத்தான் இங்க சொல்றார். கூட்டாளா சிவகாம கொடிக்கு இசைந்த கொழுனா, சிவகாம கொடி என்பவர் அந்த பத்தினித்தன்மை உடைய நிலை. அதாவது ஒருவனையே பற்றி எடுக்கக்கூடிய பல இதை பற்றி எடுக்க மாட்டார்கள். அதைத்தான் புறத்தனையும் உலக வாழ்வுல கணவன் மனைவிக்கு உரிய முறையை அந்த காலத்தில் அப்படி அமைத்து வைத்தார்கள். அதனாலதான் அந்த காலத்துலதான் திருமணம் செய்தார்கள் என்றால் டைவர்ஸே பண்ண மாட்டாங்க. எவ்வளவுதான் அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, மூளையே குழம்பி போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அவனோடுதான் வாழ்வதாக அந்த காலத்து வாழ்க்கை முறையெல்லாம் இருந்திருக்கின்றது. நாம் பார்த்திருக்கிறோம். இப்பதான் அந்த மேல்நாட்டு பழக்கம் வந்து பழகினதுனாலதான் இப்ப நிறைய எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள், அதாவது ஒருத்தர் அந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுவும் ஒரு அவலமான நிலையாகத்தான் இன்றைய மனித வாழ்க்கையில பல பேர் வாழ்க்கையை மிகவும் சோதனைக்குரியதாக மாறிவிடும். ஏனென்றால் அந்த அகப்பற்று இல்லாதனாலதான் அந்த மாதிரி போயிடுறாங்க. அவையினால அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் அந்த காலத்தை சொல்லி வைத்தது அதற்காகத்தான்.
அதனால அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அந்த காலத்துல இருந்து கண்ணகியிலிருந்து நலாயினி இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு பக்தையெல்லாம் வரலாற்றுலையும் புராணங்கள்லையும் நமக்கு முன்னோர்கள் கதைகள் மூலமா புராணங்கள் மூலமா நமக்கு எடுத்து காட்டினார்கள். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு வந்து யாருமே சொல்லி தருவதில்லை. நலாயினியை பற்றி யாரும் சொல்லி தருவதில்லை. நலாயினி என்பவள் வந்து தன்னுடைய கணவன் வந்து தொழு நோயாக அவனை கூடையில தூக்கிட்டு போய் ஆயுள் மூலம் பிழைத்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி இந்த காலத்துல அப்படி யாராவது கணவனுக்கு நோயோ மனைவிக்கு நோயோ உடனே விளையிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஏன்னா அந்த ஒழுக்கம் சத்தியம் உண்மை அன்புன்ற ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு உண்டாகி போய்விட்டது. ஏனென்றால் அதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதான் இருக்கின்றது. அந்த உண்மை அன்பு வரணும். அதனால அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றெல்லாம் நம்மளுக்கு திருக்குறள் சொல்லு. திருக்குறளை பற்றி நிறைய எல்லாரும் சொல்கின்றார்கள். திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவருக்கு கோட்டமெல்லாம் அமைத்து திருவள்ளுவர் திருக்குறளை போறான் அப்படியே எழுத்தாக எழுதி போட்டு அப்படியே அது கல்லாகவே இருக்கட்டும்னு வச்சுட்டாங்க. அந்த திருக்குறளை போனால் வள்ளுவர் கோட்டத்துல பொறித்து வைத்திருக்கிறார்கள். அது அப்படியே கல்லாக இருக்கட்டும், செயலுக்கு வராமல் போகட்டும் என்று வைத்து விட்டார்கள். எனக்கும் தெரியல. ஆனா மக்கள் யாருமே அதை கடைபிடிக்கிறது இல்லை. சும்மா வெளியில மட்டும் இது சொல்லிக்கிட்டே நாம் இருக்கின்றோம். அதனாலதான் அருப்பாவையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அருப்பாவை மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதான் வள்ளல் பெருமான் மிகவும் வற்புறுத்தினார். அதனால வெறும் பேச்சிலையும் சொல்லையுமா அருப்பாவை பாடிட்டு போய்விடக்கூடாது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். கடைபிடித்து வாழ்ந்தாதான் அது வந்து நமக்கு அனுபவத்துக்குரியதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஏற்றி சுரக்காய் கறிக்கு உதவான்ற மாதிரி போயிடும். இப்போ திருக்குறள்னு சொல்றேன், அது வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன், அது வெட்டி சுரைக்காய் மாதிரி தானே போய் விடுகிறது. அது மாதிரி அருப்பாவையும் மனிதன் கடைபிடித்து வள்ளல் பெருமான் சொன்னது கடைபிடித்து வாழணுங்கிற லட்சியம் வரணும். ஒரு சிலருக்காவது வந்து அதை கடைபிடிக்க முயற்சி செய்யணும். அதற்கான ஒரு சிறு சிறு முயற்சிதான் இந்த சத்தீசாரம் போன்ற இந்த முயற்சியில் நாம் திருவருளால் அந்த குருநாதருடைய அருளால் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு இந்த சேலம் அன்பர்கள் இந்த வினோத் போன்றது இவங்கெல்லாம் நமக்கு இந்த உணர்ச்சியை தூண்டுவதனால்தான் இந்த இதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால கூட்டாளா சிவகாம கொடுக்கு இசைந்த கொழுனா. அதனாலதான் அந்த பல தெய்வங்களை வணங்காது ஒன்றாகி இறைவனை பற்றி விட வேண்டும். அவனைத்தான் கொழு கொம்பாக பிடித்துக் கொள்ள, அதுதான் மூலாதாரத்திலிருந்து நமக்கு சிறந்தெடுத்தலம் வரைக்கும். அதாவது மூலாதாரம் என்பது சிறந்தெடுத்தலம் தான். அங்கிருந்து நமக்கு ஆறு ஆதாரங்களையும் கொழு கொழுனாக அந்த அருள் ஒளியாக நமக்கு மூல நாடியில அந்த குழுமுனா நாடியின் மூலமாக ஆறு ஆதாரங்களை தொழுக்கி துளங்கி கொண்டிருக்கக்கூடியதான் அந்த கொழுநன் என்று சொல்லக்கூடியது. அந்த கொழுநனை மனிதன் பிடித்து விட வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் உருவமத்திய நாட்டத்தை செய்து செய்து சிறந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளொளியை பற்றி விட வேண்டும் என்று நமக்கு சிச்சபையில் நினைத்து விட வேண்டும் என்று சொல்றார். அதனால் புறவாசலாகி அந்த உருவமத்திய ஸ்தானத்தில் இருந்து பலகாலம் முயற்சி செய்து செய்துதான் மேல ஏற வேண்டும். எத்தனை தடவை விழுந்தாலும் ஆயிரம் தடவை விழுந்தாலும் 1008வது தடையாவது அவரை ஒட்டி விடலாம். அதனாலதான் அந்த சத்திய ஞான சபையில அந்த எண்போன அமைப்புல வள்ளல் பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஆகையினால நம்ம அந்த சிந்தித்து பழகுதல் வேண்டும். அதற்காகத்தான் கூட்டாளா நம்ம அகத்துல இருந்தும் புறத்துல தேகமாகவும் ஆன்மாவாகவும் உயிர் உணர்வாக இருந்து கூடி இருந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றால் அவரே சிவகாம கொடுத்து இசைந்த கொழுனா. அந்த அருளொளி தான் கொடியாக இருக்கிற அந்த அனுபவம் வந்து ரொம்ப மெல்லிய தன்மை உடையது. அதனால்தான் கொடி இடை மின்னல் இடை என்றெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்தது. பெண்களை பற்றி சொன்னியதாக புறத்திலே வந்து இலக்கியங்கள்ல புறத்தளவுல சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதற்கு வள்ளல் பெருமானும் சுவாமிகளும் தான் விடை சொல்லி இருக்கின்றார்கள். கொடி இடை என்பது அதான் நம்முடைய உருவமத்திய ஸ்தானத்திலிருந்து இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. அது தேகப்பட்டெல்லாம் தேகப்பட்டு தடிப்பேறிய நிலை. அதிலிருந்து நாம் வந்து உருவமத்தியாகிய அந்த சிறந்தடு தளத்திலே ஒன்றி இருக்கும்போது நடுநிலையாகி அந்த இடைநிலை கிடைக்கின்றது. அதைத்தான் கொடி நிலை, மெல்லியதாக இருக்கக்கூடிய நுட்பமான உணர்வு நிலை, அருள்
அணுவ நிலை வந்து மிகவும் நுட்பமான உணர்வு நிலை. அதனாலதான் அது கொடி விடை என்று சொல்லி வைத்தார்கள். அதான் இல்லாதது போல், அதனாலதான் அதை இல்லாதது போல் இருக்கின்ற இடை என்றெல்லாம் சொல்லி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆகையினால அந்த அனுபவத்தை தான் அப்படியெல்லாம் நமக்கு அதைத்தான் இங்க கொடி திசைந்த கொழுனா, அந்த யார் எந்த ஒரு மனிதன் அந்த தேசப்பற்று அந்த உள்ளொளி அந்த நுட்பமான உணர்வு மயமாய் அகத்திலே ஒன்று இருக்கின்றானோ அவனோடு இசைந்திருப்பார் அந்த கொழுநன். அவர்தான் தனித்தலைமை கடவுளாகி அந்த கணவன். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். மழை பெய்யும்னா பெய்யும். அதைத்தான் இங்கே நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிற இந்த வரிகளை சிந்திக்கும் பொழுது இந்த குரல் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் அந்த குருநாதன் தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கூட்டாளா சிவகாம கொடுத்து இசைந்த கொழுனா, கோவே என்னுடைய தலைவனே, என் கனவா என்னுடைய கண்ணுக்கு, அதாவது கணவன் என்பது அதான் நமக்கு கண் போன்றவன். அதனால அந்த ஞான கண்ணாக விளங்கக்கூடியவன், அருக்கண்ணாக இருந்து மனக்கண் அருக்கண் என்றெல்லாம் நமக்கு வள்ளல் பெருமா சில இடங்கள்ல சொல்றார். மனக்கண்ணாக இருப்பவன் அவர் தான், உணர்வு கண்ணாக இருப்பவன் அவர் தான், அருக்கண்ணாக இருந்து நமக்கு உண்மையை புகட்டி அந்த நிலையிலிருந்து வாழ்விப்பவரும் அவர் தான், அந்த கணவன் என்று சொல்கின்றார். என் குறவா என்னுடைய குருநாதனே, நமக்கு குருவாகவும் அவர்தான் விளங்குகின்றார். என் குணவா, எட்டு குணங்களை உடையவன் இறைவன், அதாவது தன்மயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம், இந்த எட்டு குணங்கள் அந்த இயற்கை உண்மையாக இறைவனுக்குரிய ஆற்றலாக இருக்கின்றது. இதை நாம் படிப்படியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அதற்காகத்தான் நாம வந்து பாடி பணியணும். அந்த சிறநடுத்தலத்தை அந்த பண்ணு மறை பார்த்தாய் மெய் பார்த்தினது பயனை பெறுதல் வேண்டும். அந்த அகத்திலே கூடி அந்த கொழுனனோடு கூடி இருத்தல் வேண்டும். இவையெல்லாம் வரும் பொழுதுதான் அவருடைய ஆற்றல் நமதுடையதாக மாற ஆரம்பித்து விடுகிறது. அதைத்தான் இங்கே என் குணவா, எட்டு குணங்களை உடையவன் இறைவன். அதான் எட்டு என்பது நிறைய விஷயங்கள். அதான் என் கோணமாக நமக்கு வடலூர் சத்திய ஞான சபை அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதுவும் நமக்கு இந்த என்சான் உடம்புல அஷ்டகம் அஷ்ட தேகம், அதான் அருப்பெருஞ்சோதி அஷ்டகம், அதைத்தான் சொல்வாங்க. அந்த அஷ்டகம் என்பது அஷ்டமாகிய தேகத்துக்குள்ள அகமாகிய அந்த சிற்சபையில ஆன்மாவில இறைவன் எழுந்தள்ளிகாரத்தை அஷ்டகம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால அந்த அஷ்ட தேகமாகவும் இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார். அது என் குணங்களை அங்கிருந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆக அந்த என் குணங்களை பெற்று நாம் எப்போது நிறைவு பெறுகின்றோமோ அப்போது திரிதேக சித்தியோடு வாழக்கூடியவர்களாக மாறி விடுகின்றோம். அதைத்தான் இங்க வந்து என் குணவா என்றெல்லாம் போட்டுகிறார். நீட்டால புகழ்ந்தேத்த மணிமன்றில் நடிக்கும் நீதி நடத்தரசே என் நெடுமொழி கொண்டு அருளே. நீட்டால, அதாவது எப்போதும் நிலைத்து வாழக்கூடிய அடியார்கள் வள்ளல் பெருமான் தான் அந்த நீட்டாளராக அவர் தான் விளங்குகின்றார். அவர் தோட்டக்கூடிய மணிமன்றம், அதான் ஒளிமயமான மணிமன்றம். மணி என்றால் ஒளி. அந்த உலகத்தில் இருக்க எல்லா மணிகளுக்கும் ஒளி தரக்கூடியது இறைவனாகி அந்த அருளொளி தான், அருப்பெறிஞ்சோதான். அதுபோல நம்முடைய நமக்கு வந்து ஆன்ம மணியாக சிறநெடு தளத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மணியாக இறைவன் விளங்குகின்றார். அதைத்தான் அருப்பெறிஞ்சோதி அகவல்ல அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பந்தமும் காட்டிய பரம்பர மணியே என்று சொல்கின்றார். பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பந்தமும் காட்டிய பரம்பர மணியே. பரம்னா மேலானது, இன்னொரு படம் மேலானதுக்கெல்லாம் மேலானது என்று சொல்றார். பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணியே என்று சொல்ல, நினைத்தவை நினைத்தவை நினைத்தான் செய்கிற அனைத்தையும் தருமோர் அருந்தரன்மணியே. என்ன நினைக்கிறோமோ அதை பூரா நிறைவாக தரக்கூடிய அரும் அருள் பெரும் ஆற்றல் மிக்க மணியாக இறைவன் இருக்கிறார். மரண பெரும்பணி வாரா வகமிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே, இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவமுரு திருவருண் மருந்தே என்றெல்லாம் சொல்ற. அப்படி அந்த அந்த மணியானது
நம்முடைய கரண பெருந்திரெல்லாம் தரக்கூடியதாக இருக்கின்றது, மருந்தாகவும் இருக்கின்றது என்றெல்லாம் அந்த மணியை பற்றி நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் வரும் சிவமணி என அரு செல்வமா மணிய நவமணிகள், அதான் ஒன்பது நிலைகளில் விளங்கக்கூடிய ஒளி ஆற்றலாக அண்டத்துல நான்கு இடங்களிலும் பிண்டத்தில் நான்கு இடங்களிலும் இவை ரெண்டும் சேர்ந்து எட்டாக விளங்கி அந்த எட்டையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய சிச்சுவையாகிய அந்த காரணக்காரிய நிலையிலிருந்து காணக்கூடிய நிலையாகவும் ஒன்பதாவது நிலையாகவும் இருந்து நமக்கு இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்று வள்ளல் புராண உபதேசங்கள்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆகையால அப்படி இறைவன் வந்து அந்த நவமணியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இங்க நமக்கு மணிமன்று, இந்த மணியானது எப்போதும் நமக்கு நிலைத்த வாழ்வை தரக்கூடிய ஆன்ம மணியாக இருக்கின்ற அதிலே இருந்து நடுவிலே இருந்து இறைவன் நீதி நடன் செய்கின்றார். மன்று என்றால் நீதியை வழங்கக்கூடியது, நமக்கு என்ன வேண்டுமோ இந்த பிறவியினுடைய பயனாகிய நியதி நீதி, இந்த பிறவியினுடைய பயன் என்னவென்றால் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று அவர் போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பது, அதுதான் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய திரிதேக சித்தி நிலை. அதான் கடவுள் மயமாகி வாழ்கின்ற நிலை, கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி வாழ்கின்ற நிலைதான் மணிமன்றில் நடிக்கும் நீதி நடம் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதி நடம் நீதியை வழங்குவதற்காகத்தான் அவர் நடனம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன நீதினா, இதை உலக நீதிகள் மாதிரி குறைபாடு உடையது கிடையாது. உலக நீதிகள்னா குறைபாடு உடையதாக இருக்கின்றது, ஆனால் இறைவனாகிய அந்த அருப்பெருஞ்சோதிபதியினுடைய நடனமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னையே முழுமையாக வழங்குவது, தன்னுடைய தன்னை அதான் தன் கையில் பிடித்த தனியருள் ஜோதி எந்தையில் கொடுத்த எந்தனி தந்தையே, தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்தனி தந்தையே, தன் வடிவனைத்தேன் தன்னரசாற்றில் என் வடிவாக்கிய எந்தனி தந்தையே என்றெல்லாம் வள்ளல் பெருமான் அகவல்ல பாடுவதை நம்ம சிந்திக்கின்றோம். ஆகையினால அப்படி நமக்கு தன்னையே முழுமையாக தந்து எப்போதும் வாழ்விக்கக்கூடிய நீதி நடத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நீதிபதியாகிய தனித்தலைமை நீதிபதியாகிய அந்த அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை பதியை நாம் சார்ந்து விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அருள் விளக்க மாலையில் இருக்கக்கூடிய இந்த பாடலை நமக்கு வள்ளல் பெருமான் பாடி கொடுத்திருக்கிறார். அத நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க என்றனையே நாட்டிய பேரிறைவா, இவ்வளவு பேரின்பத்தையும் கொடுத்து அவருக்கு வந்து எல்லோரும் இந்த நாட்டார்கள் இந்த நாட்டில் இருக்கவங்க மட்டுமல்ல எந்தெந்த நாடுகள் வள்ளல் பெருமான் சொல்றார் எத்தனையோ உலகங்கள் சொல்றார் 2500க்கு மேற்பட்ட உலகங்கள், அந்த உலகங்கள்ல இருக்க எத்தனையோ நாட்டார்கள் அதாவது விரும்பாதவர்களும் சரி, வள்ளலார் சொல்றாருல்ல அந்த கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழித்தே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வண்ணார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. வலிமை உடையவர்களுக்கா இருந்தாலும் சரி வலிமை அற்ற எல்லாருக்கும் மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, அதான் நாட்டார்கள் விரும்பாதவர்களாகவும் இருக்கின்றவர்களுக்கும் இந்த உலகத்திலிருந்து இவரை போற்றி கொண்டவர்களுக்கும் என்றெல்லாம் சொல்றார். அப்படி இறைவன் வந்து எல்லாருக்கும் பொதுவுல இருந்து நடம் விடுகின்றார். அதான் நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திற மணி மேடையிலே நடுவிருக்க என்றனையே நாட்டை எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுவரைக்கும் வந்த எல்லா மனிதர்களுக்கும் ஆதி மனிதன்ல இருந்து இதுவரைக்கும் வந்த அத்தனை சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் சிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்று சொல்றார். அதான் சிச்சவையில் நடிக்கின்ற நாயகனா தமக்கு சேர்ந்த புறச்சமய பெயர் பொருந்துவதோ என்றால் பிச்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டால் பித்தரென்ற பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ அச்சமய தேவர் மட்டும் நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே எவ்வீரின் பெயரும் அவர் பெயரே. சிச்சவையில் என் கனவு செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டளவே தெளிவு மீது தோழி என்று சொல்றார். அப்படி இறைவன் வந்து அந்த தடையுரா பிரம்மன் விந்து ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையே
இடையரா திருச்சிற்றம்பலத்தானும் இடது கால் கடைவிரல் நகரத்தின் கடையிரு துகள்கள் என்று அறிந்தனன் அதன் மேல் கண்டனன் திருவடி நிலையே என்று சொல்றார். இந்த மாதிரி எத்தனையோ நாட்டார்கள், எத்தனையோ பிரம்மாக்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள், எத்தனையோ ருத்ரர்கள், மகேஸ்வரர்கள், சதாசிவர்கள் எல்லாரும் போற்றும்படியாக இவரை நடுவிருந்து அருளாட்சி செய்யும்படியாக, அருள் செங்கோல் செலுத்தும்படியாக வல்லப்பெருமானுக்கு இறைவன் தன்னையே கொடுத்து வழங்கி விட்டார் என்பதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்ல வருகின்றார். அதுதான் நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணி மேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேரிறைவா, நிலைத்து இருக்கும் நிலைத்து வாழும்பாறு செய்த பேர் இறைவன் என்று போற்றுகின்றார். பார்த்தாளர் பாடுதோறும் பரிசலிக்கும் துறையே, பண்ணும் மறைப்பாட்டை மெய்ப்பாட்டினது பயனே, கூத்தாளா சிவகாம கொடுக்கி செய்த கொழுனா, கோவே என் கனவா என் குறவா என் குணவா, நீட்டால புகழ்ந்தேற்ற மணிமந்தில் நடிக்கும் நீதி நடத்தரசே, என் நெடுமொழி கொண்டருளே என்று அற்புதமாக இந்த பாடல்ல பாடி கொடுத்திருக்க. இதுக்கு சுவாமிகளுடைய உரையும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். அகம் வளர் அருள் ஒளியிலே தான் இறைவரை கண்டு போற்றுகின்றார் இந்த பாடல்ல. அந்த இறை ஒளி திகழும் நவமணி மேடையில் தம்மையே இருத்தி விளங்க செய்கின்றாராம். நம்மள அந்த இறை ஒளி திகழும் நவமணி மேடையில நம்ம இருக்கும்படி செய்து விளங்க செய்கின்றாராம். வள்ளல் பெருமானுக்கு அப்படி செய்திருக்கின்றார். அப்படி அகம் இருக்கும் தன்மை உள்ளுற்று காண்கின்றதில்லையா இவ்வுலகம். ஆனால் அப்படிப்பட்ட பெரியோர்களை அப்படி உள் ஒன்றி காண்பதற்கு காண மாட்டார்கள். புறத்துல இருக்க தேகத்தை பார்த்து ஏதோ வழிபாடு பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றேன். எனினும் பிறதம்மை அறியாமையாலே வந்து போற்றி கொண்டு சுற்றுகின்றார். எனினும் ஜனங்க வந்து ஒன்று அறியாம அறிந்து அறியாமல வந்து அவரை வந்து சுற்றி போற்றி கொண்டே இருக்கின்றார்களாம். இது அகமுடையான் என செயல் என காண்கின்றார். இதுவும் இறைவனுடைய செயலாகத்தான் வள்ளல் பெருமான் பார்க்கின்றாராம். பொருளுடைய செல்வர்களை போற்றி துதிபாடும் கவிஞர்களுக்கு நிதி கொடுப்பது முன்னோர் தொடக்கம். அந்த காலத்துல அரசர்கள், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பெரிய பெரிய ஆள்களை போய் இந்த கவிஞர்கள்லாம் பாடி கொடை வாங்கி வந்து வாழ்க்கை நடத்துவார்கள். அந்த காலத்துல பழக்கம். ஆனால் அப்படி அருள் செல்வனாகிய இறைவனை பாடுகின்றவர்களுக்கு, தயா உள்ளத்தோடு துதிக்கின்றவர்களுக்கு அருட்பரிசு தருவது உண்மையாகும். அதாவது நம் பதியே புகழ்ந்தேற்றப்படுகின்ற மறையின் பாடலாகவும் இருக்கின்றார். இறைவன் தான் அந்த மறையினுடைய பொருளாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார். அதான் நான் மறை என்று சொல்லப்படுகிறது. அந்த நான் மறைனா ஏதோ நான்கு மறை மட்டுமல்ல என்று சுவாமி சரவானந்த பெருமான் சொல்கின்றார். நான் என்ற தற்போதம் மறைந்த இடம் சொல்றார். எப்படி அவர் அர்த்தம் பார்க்கிறார் பாருங்க. நான் என்ற தற்போதம், நான் எனதுன்னா தற்போதம் போன இடம்தான் இந்த நான்மறையின் முடிவிடம். அங்கேதான் இறைவன் இருந்து விளங்குகின்றார். அதனாலதான் நான்கு மறைகளும் நான்கு வேதங்களும் இன்னும் இறைவனுடைய அந்த பெரும்புகளை அறிய முடியாமல் தேடிக்கொண்டும் போற்றிக் கொண்டு அலைகின்றன என்று சொல்கின்றார். அதனாலதான் பாயிரமா மறை அனந்தம் அனந்தம் பார்த்து அளந்து காண்டும் என ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பல்கால் போற்றி போற்றி அந்த வேதங்கள் எல்லாமே தேடிக்கொண்டே இருக்கின்றனவா. இறைவனுடைய அந்த அருளை உணர முடியாமல், அவருடைய புகழை தெரிந்து கொள்ள முடியாமல் அலைகின்றன என்று மகாதேவ மாலையின் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். ஆகையினால இப்ப உலகத்துல அந்த பொருள் செல்வர்கள் வந்து இந்த ராஜாக்கள் மன்னர்கள்லாம் கவி பாடின அவங்கள்ட்ட போய் கவி பாடினா அவங்க ஏதோ பொருள் செல்வம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நம்முடைய இறைவனாகி அருள் செல்வனாகிய இறைவனை பாடுகின்றவர்களுக்கு அவர் தன்மையே கொடுத்து விடுகின்றார். அருளாட்சியே கொடுத்துடுறார். இந்த உலகத்துல இருக்க மன்னர்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க அருளாட்சியை தருவாங்க, அவங்க ஆட்சியை தருவாங்க தரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய இறைவனாகிய தலைவன் நமக்கு தன்னையே, தன் ஆட்சியையே, தன் செங்கோலையே நமக்கு கொடுத்து விடுகின்றார். அப்படிப்பட்ட அருள் செல்வனாகிய இறைவனை பாடுகின்றவர்களுக்கு, தயா உள்ளத்தோடு பிரிக்கின்றவர்களுக்கு அருள் பரிசு தன்னையே தருவது இறைவனுடைய உண்மை அனுபவமாகும். நம் பதியே புகழ்ந்தேற்றப்படுகின்ற மறையின் பாடலாகவும் உள்ளாராம். அப்பாடலால் உணர்த்தப்படும் பொருளாகவும் அப்பொருளால் அடையப்பெறும் பயனாகவும் இருக்கின்றாராம் இறைவன். அந்த இறைவன் உமையொரு பாகன் என்பது விளக்க கூத்தாளா என கூறப்படுகின்றது. பொன்மயமான கற்பக மரத்தில் பசுங்கொடி படர்வது போல் பொன்னார் மேனியனின் இடப்பால் சூழ்ந்துள்ளாளாம் அருள்சக்தி அன்னை.
இதன் தத்துவம் பூல சிவஸ்வரூபமாகிய இம்மனித தேகத்தின் இடப்பால் உள்ள இதயத்தும் மூளை தளத்தும் அருள் ஆற்றலின் உண்மை வெளிப்பட்டு இந்த உடற்பிரதேசத்தில் படர்ந்து உள்ளதாம். அருள் ஆற்றலின் உண்மை வெளிப்பட்டு உடற்பிரதேசத்துல படர்ந்து இருக்கின்றது என்று சொல்றார். அதனாலதான் புறத்துல வந்து வளமா இருப்பது அகத்துல இடமாக மாறும், புறத்துல இடமாக இருப்பது அகத்திலே வளமாக மாறும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உபதேசம் செய்துகின்றார். அதனாலதான் அந்த இல்லை சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அங்கே வந்து அருள் சக்தி வந்து இடது பாகத்துல இருக்கும். அங்க சில்லை சிதம்பரத்துல பார்த்தா சிவகாமி அம்மன் இடது பாகம் அங்க தனி தன்னதியை அங்க அமைத்து கொடுத்திருக்காரு. அதான் அங்க இடது பாகத்துல இருக்கிறது சிவ என்று இருப்பது. ஆனால் இங்க தென்னாட்டில் பாத்தீங்கன்னா மதுரை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல இருக்கும். அதான் மதுரை கோயில் இந்த மதுரை அங்கிட்ட இருந்து அங்க கன்னியாகுமரி வரைக்கும் அந்த அருள் சக்தியானது வலது பக்கம் அமைத்து அது புறத்துல ஒரு கோயில் அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் அக அனுபவத்திற்காக செய்து வைக்கப்பட்டது. அதனாலதான் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியில கூட பாரு, மாறிலோரும் மாறவங்களும் ஈரின் மகிழ் ஈரிட மாறி நடமாடும் பதம், மாறி நடமாறார அகத்திலே இறைவன் வந்து இறைவனோடு ஒன்று இருப்பது அது இயற்கை. அதான் சிதம்பர ரகசியம் என்பது அந்த ரகசியத்தில் போய் எல்லாமே மறைந்து விடுகின்றார்கள். அப்படி மறைந்து போகாமல் அவர்கள் வெளியில் வந்து இறைவனுடைய அருளை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்வதுதான் அந்த திருவிளையாடலாக இருக்கின்றது. அதான் சிதம்பரத்தில் நடக்கக்கூடியது வந்து ஆனந்த தாண்டவம், அகத்திலே தான் மட்டும் சிரித்து கொண்டிருப்பது ஆனந்த தாண்டவம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் பழைய ஞானிகள் எல்லாமே அகத்திலே அவர்கள் சிரித்திருந்து அப்படியே இறைவனோடு ஐக்கியமாகி விட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தான் அந்த மதுரையினுடைய லட்சியமாகிய அந்த 64 திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய ஆறு சித்திகள் 64 கோடி உழந்த குளவு மெய்ப்பொருளே என்று அருப்பெருஞ்சோதி அகவல்ல நம்முடைய வள்ளல் பெருமான் அதை வைத்துதான் பாடுகின்றார். 64 சித்திகள் 64 × 7 × கோடி 64 என்பது அந்த அருள் அக்கினிக்கு உரிய கலை, ஏதாவது நெருப்புக்கு உரிய கலை கிடையாது. அக்கினி கலை என்பது அந்த ஆன்ம அருள் சக்திக்குரிய கலை வந்து 64 என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அந்த 64ல் ஒன்று வந்து இறைவனாகவும் 63 வந்து நாயன்மார்களாகவும் தத்துவார்த்தமாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் குறிப்பிட்டது. அதனாலதான் 63 நாயன்மாருடைய அனுபவத்தை ஒன்றொன்றை கடைபிடித்தால் அது அது ஒரு சித்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார். அதற்கு அடையாளமாகத்தான் இப்பொழுது சுவாமி சரணானந்த பெருமான் எழுதியருளிய சுத்த சிவ சன்மார்க்கு அருப்பெருஞ்சோதி நால்வர் என்ற நூலில் இந்த உண்மையெல்லாம் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதான் 64 என்பது ஒன்று இறைவன், 63 என்பது அந்த அக அனுபவ நிலை என்று சொல்கின்றார். அதனால அந்த உண்மையெல்லாம் இப்போது சுத்த சன்மார்க்க காலமாகி இந்த காலத்தில் அந்த மறைத்து வைத்த உண்மையெல்லாம் இப்படி வெளிப்படக்கூடிய காலமாக அந்த நூலும் இப்பொழுதுதான் வெளிவந்திருக்கிறது. அருப்பெருஞ்சோதி நால்வர் என்ற நூலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது, சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய நூல். அதனால அந்த மாதிரி இறை அந்த 64 × 7 என்பது நிராதார நிலை. அதான் நிராதார நிலையில் இந்த 16 கலை நிறைவுடைய அருள் அறிவு நிலையில் இருக்கும் பொழுதுதான் 108 மாற்றுடைய இறைவனுடைய தன்மையை பகுக்கும் பொழுது 63 16 1008 பகுத்துவமானால் 63 என்ற எண் வந்துவிடும். அதான் 63 நாயன்மாருடைய தத்துவ உண்மை என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உபதேசங்களில் சொன்னது. அந்த நிலையும் அந்த நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் செய்ய 16 என்பது நம்முடைய அருள் அறிவு நிலை. அதான் நிலைத்த மதி, அதான் அருள் மதி என்று சொல்லப்படுகின்றது. புறத்தில் இருக்க அண்டத்தில் வந்து தேய்ந்து வளரக்கூடிய மதி, நம்முடைய மனோமதி வந்து வளர்ந்து தேயும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலைபாயக்கூடிய மனத்தினால் விதியை வெல்ல முடியாது. ஆனால் இந்த அலைபாயக்கூடிய மனத்தையே அருள் கரணமாக மாற்றிக்கொண்டு அருள் மதியாக பெற்றுக்கொண்டு நாம் அந்த 63 நிலைகளை பெற்று நித்தியமாக வாழக்கூடிய நிலையும் கிடைப்பதாக இருக்கின்றது என்றும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதைத்தான் நமக்கு இதிலெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆகையினால அதைத்தான் இங்க வந்து அந்த அருப்பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால அந்த மறையின் பாடலாக, அதான் நான் மறை என்பது அந்த உண்மையை குறிப்பதாக இருக்கின்றது. நான் எனது தற்போதம்
போன இடத்துல அந்த அனுபவம் கிடைப்பதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதனால அப்படிப்பட்ட இறைவன் அப்பொருளால் அடையப்பெறும் பயனாகவும் இருக்கின்றார். அதாவது பாடுவதால் நமக்கு உணர்த்தப்படும் பொருளாகவும் அந்த பொருளால் அடையக்கூடிய பயனாகவும் இறைவன் இருக்கிறார். அதாவது ஒரு பாட்டினுடைய பொருளாகவும் அந்த பொருளினுடைய அனுபவமாகவும் இறைவன் இருக்கார். அதாவது சொல் பொருள் என்று சொல்றாங்க. உலகத்தில் சொல் முந்தியா பொருள் முந்தியான்னு கேட்பாங்க. அதாவது முட்டை முதல்ல வந்ததா குஞ்சு முதல்ல வந்ததான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டும் தான். அதனாலதான் சொல் வரும் பொழுதுதான் பொருள் இருந்தா சொல் வருகிறது என்று சொல்லப்படுது. இறைவன் தான் மெய்ப்பொருளாக எங்கும் அகப்பொருளாக பரம்பொருளாக மறைந்திருக்கின்றார். அதனாலதான் நமக்கு தமிழ்ல வந்து அகப்பொருள் என்று இலக்கணம் வகுத்தார்கள். அகப்பொருள்னா மறைவாக இருப்பது. எங்கும் இறைவன் இருக்கிறார், அகப்பொருளாக இருக்கிறார். அவரே அனுபவமாக வரும் பொழுது அவர் பொருளாகவும் வெளியிலே வந்து விடுகின்றார். அதான் பரம்பொருள். அந்த அகப்பொருளாகிய பரம்பொருள் தான் நமக்கு பருப்பொருளாக வந்து நமக்கு வாழ்வியல் அனுபவத்தை கொடுக்கின்றார். அதைத்தான் வந்து அகப்பொருள் இலக்கணம் என்று தமிழ்ல கூட வைத்தார்கள். அந்த அகப்பொருள் இலக்கணம் வந்து அகப்பொருள்னா இறைவனைத்தான் குறிக்கும். அவங்க வந்து ஏதோ காதல் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புறத்தளவுல ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதில் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் அகப்பொருள் என்பது பரம்பொருளைத்தான் இறைவனைத்தான் குறிக்கும். அந்த இறைவனை பற்றி இருந்து வாழும் பொழுது நமக்கு பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கும். அதைத்தான் நமக்கு உத்தரஞான சிதம்பரத்துல அந்த ஐந்தியல் திணையை பற்றியெல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமான் பாடி கொடுத்திருக்கணும். அதை பற்றி சுவாமிகள் அந்த அருத்தறிஞ்சியோட அகவல்ல ஒரு இடத்துலையும் சொல்றார். மற்றும் சில உரைநூல்கள்லையும் அதை எடுத்துக்காட்டிய தயவு குரல்களையும் எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். ஆகையினால அந்த அதைத்தான் இணை என்று தான் தனக்கு ஏற்றது தோற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது என்னை அணை என்று அணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தது அருள் உலகில் திணை ஐந்துமாகியது உத்தரஞான சிதம்பரமே என்று சொல்றார். அருள் உலகில் திணை ஐந்துமாகியது உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்றார். பூர்வஞான சிதம்பரமானது அடியார்களை எல்லாம் பக்தர்களை எல்லாம் தனக்குள் வாங்கி கொண்டது. ஆனால் உத்தரஞான சிதம்பரமாகிய அந்த அருள் உலகில் அருள் உலகம் புறத்திலே வெளிப்பட்டு அதே மாறினோரும் மாறுவனும் ஈறி நடமாடும் பதம் என்று சொல்றார். அது மாறி நடமிடுவது அந்த சிவ என்று என்பது புறத்திலே வரும் பொழுது வசி என்று வந்து விடுகின்றது. இறைவனுடைய அருள் சக்தி வெளிப்பட்டு செயல் புரிவதாக 64 நிலைகளை பெற்று வாழக்கூடிய நிலையாக இருக்கின்றது என்பதை அதைத்தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி உண்மையெல்லாம் இந்த பாடல்கள் நமக்கு அந்த வள்ளல் பெருமானே தான் சிந்திக்க வைக்கின்றார். அதனால ஆடுரு சித்திகள் 64-7 என்பது அந்த நிராகர். அதான் எழுவார் மேடை மேல் நிற்பது. அதான் எழுவார் மேடையில நின்னாத்தான் அந்த 64 உண்மையெல்லாம் பெற முடியும். அப்படி நின்று இருந்து வாழும் பொழுதுதான் நமக்கு அந்த கோடி என்பது அதான் பார்த்தீங்கன்னா 7, 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000, 10,000,000 கோடி என்ற எண்ணுக்கு வந்து 1 to 7 இருக்கும். அதான் கோடீஸ்வரன் என்று சொல்வார்கள். கோடி அர்ச்சனை என்று சொல்வது ஏதோ அது எதை சொல்லுவதுன்னா அந்த 7 தாண்டி 8வதாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவனை பற்றி இருப்பதுதான், அவனை சார்ந்து இருப்பதுதான் கோடி அர்ச்சனை கோடீஸ்வரன் நிலை என்று. ஐயா சார், ஐயா மூட் போடுங்க, ஐயா போடுங்க, இடையில அப்படி பண்றாங்க. அந்த கோடி என்பது 7 அப்பால் ஒன்றாக இறைவன் இருக்கின்ற அந்த ஒருவன் இல்லை என்றால் 7 மதிப்பே கிடையாது. அதனால சாதாரண மனிதனுடைய வாழ்வு வந்து ஏழையாக மனிதன் வாழ்ந்துட்டு போயிடுறான். அதான் ஏழை பங்காளன் என்று இறைவனுக்கு பெயர். இறைவனுக்கு ஏழை பங்காளன் என்று பெயர். ஏழை என்றால் பெண்ணாகிய தேக நிலையை குறிக்கும், மனோநிலையை குறிக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அனுபவங்களும் பெண் தன்மை உடையது. அப்படி அந்த இறைவனை சாராக இருக்கும்போது 7 பூஜ்யமாக இருந்து அவன் புறத்திலே தேகத்தோடு பிழைத்து விட்டு அவன் இறந்து போய் விடுகின்றான். அந்த 7வது நிலையை கடந்து அந்த 8வது அந்த வட்டமிட்ட ஜோதியை என்று சத்திய ஞான சபையில் விளங்கக்கூடிய அந்த ஒன்றாகி அருட்பெரும் ஜோதிபதியை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த 7 மதிப்பு வந்து விடுகின்றது. அப்பொழுதுதான் கோடி என்ற எண்ணை குறிப்பதாகவும் இருக்கின்றது.
அதனாலதான் உலகத்திலேயே நம்ம வந்து இறைவனை அந்த கோடியே கோடி கோடியில் ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கின்றான் என்பதை உணர்வதற்காகத்தான் நமக்கு வந்து இந்த தேகமாகிய பிறவியும் அவரால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து தயவு தன்மையை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேணும், ஜீவகாரணியத்தை வளர்க்கணும். ஜீவகாரணியத்தை வளர்த்தால்தான் அந்த கோடி அணிவனுடைய உண்மை நமக்கு கிடைக்கும். அதனால்தான் பாருங்க உலகத்துல புத்த ஆடைகளை அணிகின்றோம். புத்த ஆடைகளை அணியும் பொழுது மஞ்சள் இட்டு அணிவார்கள் அந்த காலத்துல. இப்ப எல்லாம் அந்த பழக்கம் இல்லை, ரொம்ப இடங்கள்ல மாறி போய் எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாமல் போய்விட்ட மண்ணோடு மண்ணாக்கி விட்டார்கள். மேலை நாட்டு பழக்க வழக்கத்தால் அந்த புது துணியில மஞ்சள் இட்டு, மஞ்சள் எதை குறிக்கிறதுன்னா இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை குறிக்கிறது. இறைவனுடைய கருணையால் தான் நமக்கு இந்த புத்து ஆடையும் கிடைத்திருக்கிறது, இந்த திறவியாகி இந்த தேக வாழ்வும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மஞ்சள் இடுவது. எதுலையுமே மஞ்சள் நமக்கு முன்னோர்கள் அதனாலதான் அந்த உகரம் மகரம் அகரத்தை குறிப்பது. அதற்காகத்தான் அந்த உலகத்துல ஒரு வீட்டுக்கு ஜாமான் வாங்குற கூட பலசரக்கான கூட மஞ்சளை முதல்ல எழுதுவாங்க. ஏன்னா அந்த திருவுருள் பற்றி தெரிந்தோ தெரியாமோ அதை வைத்திருந்தா, இப்ப அதுவும் கூட கிடையாது, அந்த மாதிரி ஆகி போய்விட்டது. அந்த இறைவனுடைய தனிப்பெரும் கருணை தான் மஞ்சள் பொன்னிறமான அதைத்தான் சுத்த சன்மார்க்க கொடியில் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை தான் கால் பங்கு பொன்னிறமாக மஞ்சளாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த தனிப்பெரும் கருணை தான் மற்ற மூன்று நிலைகளிலும் அருட்பெருஞ்சோதியாக விரவி இருந்து தன்னுடைய தனிப்பெரும் கருணை ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அடிப்பாகத்துல மூன்று பங்கு வெண்மை நிறமும், தலைப்பாகத்துல ஒரு பங்கு மஞ்சள் பொன்னிறமாகிய மஞ்சள் நிறமும் அதுவே இறைவனுடைய மகா மந்திரமாகவும் ஒவ்வொரு மனிதனும் தரக்கூடிய திரிவேக சித்தி சுத்த ஞான பிரணவ தேக சித்தியாகவும் விளங்குகிறது என்பதை அடையாளமாகத்தான் அருட்பெருஞ்சோதி கொடியாகவும் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரமாகவும் இறைவன் வல்லப் பெருமானுக்கு காட்டி கொடுத்தார். கொடினா உடம்பையும் குறிக்கும், அதனால கொடி இடை என்று சொல்வது அதற்காகத்தான். கொடி என்றால் உடம்பு, இந்த உடம்பே அருட்பெருஞ்சோதி மயமாக திரிதேக சித்தியோடு விளங்கி இருப்பதுதான் அந்த கொடி பறக்கிறதுக்கு அர்த்தம். அருட்பெருஞ்சோதி கொடி நம்ம அடுத்த வருஷம் அருட்பெருஞ்சோதி கொடி ஆங்காங்கே விழாக்கள் எல்லாம் ஏற்ற அதனுடைய பயனை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எழுவார் மேடையில் ஏறி நின்று அந்த அருட்பெருஞ்சோதி கொடியினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோடீஸ்வரன் அந்த ஏழு பூஜ்யத்துக்கு அப்பால ஒன்றாகிய இறைவன் அருட்பெருஞ்சோதி இருக்கின்றான். அதை நமக்குள்ள கண்டு இருப்பதுதான் கோடி அர்ச்சனை செய்தல்னு அர்த்தம். புறத்துல கோடியா எத்தனையோ கோடி அர்ச்சனை எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதனால் ஏதோ உலகியல் பயன் ஏதோ அர்த்தம் கிடைக்கும் அவ்வளவுதான். ஆனால் அகத்திலே அந்த கோடீஸ்வரனாகி அருட்பெருஞ்சோதியை சார்ந்து நிற்றல் தான் கோடி அர்ச்சனையுடைய உண்மை பயனாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றான் நம்முடைய வல்லப்பெருமான். இந்த இறைவன் தான் உமையொரு பாகன், அதான் அர்த்தநாரீஸ்வரன் என்பதை விளக்க கூட்டாளா என கூறப்படுகின்றது. பொன்மயமான கற்பக மரத்தில் அந்த பசுந்தொடி படர்வது போல் பொன்னார் மேனியின் இடப்பால் சூழ்ந்துள்ளாலாம் அருட்சக்தி அன்னை. இதன் தத்துவம் தான் தூல சிவஸ்வரூபமாகி மனித தேகத்தில், தூல சிவஸ்வரூபம் தான் இந்த மனித தேகம் இதில் குறிப்பிடார். இதன் தத்துவம் தூல சிவஸ்வரூபமாகி இந்த மனித தேகத்தின் இடப்பால் உள்ள இதயத்தும் மூளை தளத்தும் அருள் ஆற்றலின் உண்மை வெளிப்பட்டு இந்த உடற் பிரதேசம் முழுதும் படர்ந்துள்ளதாம். இதனால் சிவஸ்வரூபத்து இடது பாகத்தில் சக்தி அன்னையை காட்டி வைத்தனர். அதுக்காகத்தான் இடது பாகத்துல அகத்துல விளங்கக்கூடிய உண்மைக்காகத்தான் சிதம்பரத்துல பூர்வஞான சிதம்பரத்துல இடது பக்கத்துல சிவசக்தியை காட்டி வைத்தார்கள். அந்த அருள்தான் மதி விளக்கம் வழங்கி விதியையும் வெல்லும் அருள் ஆற்றலாக மதுரையில் வலது பக்கமாக மாறில் ஒரு மாறன் மூலமாக மாறி நடமாடுகின்ற வசியாக வருகின்றது. இச்சிவபதி தனது இடது காலால் யமனை உதைத்தது மார்க்கண்டனை இரவாது என்றும் 16 ஆண்டு மைந்தனாய் இருக்க செய்ததாம். அதனாலதான் பார்த்தீங்க இடது காலால் யமனை உதைத்தது என்றெல்லாம் அதுக்கான ஒரு திருத்தலம், அதான் திருக்கடவுர் என்ற ஒரு திருத்தலம். அந்த ஊரை கூட திருக்கடையூரா மாத்திட்டாங்க, கடைப்பட்ட ஊரை ஆக்கி விட்டாங்க. ஏன்னா அக அனுபவம் தெரியாத ஜனங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக திருக்கடவுர். கடம் என்றால் குடம், கடம்னா அந்த உடம்பையும் குறிக்கும், இந்த உடம்பே ஒரு கடம். இதுல வந்து இறைவன் சிறந்தடுத்தலத்துல அமுதமயமா சிறந்தடுத்தலத்துல திருக்கடம்
அதான் கும்பம் அந்த கடம்ன்றாங்கல்ல, கடம்னா பானை, இந்த உடம்பே ஒரு கடம். இந்த உடம்பாகிய தலைபாகமாகிய கடத்துல இறைவன் அருள் அமுத ஜோதியா சிறநடுத்தலத்துல அருட்பெரும் ஜோதியா தனிப்பெரும் கர்ணையோடு எழுந்தருளி இருக்கின்றார். இவரை பிரித்து விட்டால் நாம் வந்து என்றைக்கும் 16 வயதோடு பாலகனாக இருக்கலாம். அதுதான் அந்த உண்மையில அந்த மார்க்கண்டனுடைய வரலாற்றுல சொல்லி இருக்கிறது. அதனாலதான் இடது காலால் யமனை உதைத்தது. இதனுடைய ரகசியத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் சூரிய கலையை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார். புறத்துல புராணங்கள்ல இடது காலால் யமனை உதைத்தான், மார்க்கண்டனை காப்பாத்தினான்னு சொல்லி கதையாகவே சொல்லிட்டு கதையாகவே அந்த வழிபாட்டு அந்த தளத்துல போய் அந்த 60 கல்யாணம் இதெல்லாம் நடத்தி கொடுத்து ஏதோ விழா நடத்திட்டு போயிடுறாங்க. ஆனா இதனுடைய உண்மையைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் நம்முடைய இடதுகால் பெருவலிருந்து வலதுகள் வரைக்கும் சூரியகளை ஓடுகின்றது, இதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். சூரியகளை ஓடும் பொழுது நமக்கு சுத்த உஷ்ண உண்டாகும். அந்த சூரியகளை நாட்டத்தோடு இருந்து புருவ மத்திய நாட்டத்தை நாம் அந்த தியான உணரை பெற்று சிறக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்லி இருக்கின்றார். அப்பொழுது சூரியகளை ஓடும் பொழுது நமக்கு வந்து அறிவாற்றல், உடல் வந்து ரொம்ப தெளிச்சியாக இருக்கும், மற்ற எந்த இடையூறும் இருக்காது என்று சொல்கின்றார். அப்பொழுது ஒருமை மனம் உண்டாகும். சூரியன் தான் அந்த நித்திய, அதாவது புற அண்டத்துல சூரியன் தான் நித்திய ஜோதியாக இருக்கின்றது, அது இயற்கை ஜோதியாக விளங்கி கொண்டிருக்க. மற்ற கிரகங்கள் மற்ற எல்லாமே சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் பிரதிபலிக்குது. அதனாலதான் மற்ற கோள்களுக்கெல்லாம் அந்த கிரகித்துதான், அதனால கிரகம் என்ற அவைகளுக்கு பெயர். அதை கிரகித்து வெளிவிடுது. அது மாதிரிதான் நம்ம திண்ட தேகமாகிய இந்த தலைபாகமாகிய அண்டத்தில் அருட்பெருஞ்சோதியாகிய சூரியன் சிறந்தது தளத்தில் இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து விட்டோமானால் நமக்கு இந்த உடம்பு நித்தியமாக மாறிதான். அவரை சாராமல் இருந்தோமானால் சந்திர கலையில இருந்தோம்னா நமக்கு மரணம் வந்துவிடும். அதனால்தான் அந்த தசாவதாரத்துல கூட அந்த ரணியாக்கிரன் என்ற ஒரு ரணியன் என்ற அந்த அசுரன், அந்த தன்னுடைய மகன் பிரகலாதன் என்பவன் அந்த தெய்வத்தை வணங்குவதால் எங்கும் இறைவனை காப்பு என்று சொல்லும் பொழுதுதான் வலது காலால் அந்த தூணை உதைக்கின்றான். அதான் வலது கால் பெருவரல்ல இருந்து இடது கண் வரைக்கும் ஓடக்கூடிய சந்திரகலை. சந்திரகலை வந்து குளிர்ச்சி உடையதாகவும் நோயை உண்டாக்கக்கூடியதா, அது அதிகமா இருக்க ஓரளவுக்கு தான் இருக்கணும். அதுவும் சூரியகலையோடு சேர்ந்து அருள் அமுதமயமா மாற்றப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அது இறப்பை தந்துவிடும். அதனாலதான் அந்த இறந்தவர்கள்லாம் இறந்த உடம்பு பார்த்தா குளிர்ச்சி அடைய ஆரம்பித்து விடும். அந்த குளிர்ச்சியாகிய அந்த கபம் அந்த சீதளத்தினால்தான் அந்த நாசி அடைக்கப்பட்டு மரணம் சம்பவிக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த உண்மையான தசாவதாரம் என்ற நூலில் சுவாமி சரவணந்தா ஐயா என்ன சத்தம் வருது அந்த நூல்ல நமக்கு எடுத்து காட்டுகிற. அதனால வலது காலால் உதைப்பது வந்து அந்த உயிர் ஆற்றல் போய்விடும் என்று அர்த்தம். வலது காலால உதைக்க கூடாது, உதைத்தா உயிர் ஆற்றல் போய்விடும் என்று அர்த்தம். இடது காலால் அது எதற்காக அப்படி சொல்லுவாங்கன்னா சூரியகளை பெருக்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் வள்ளல் பெருமான் இடதுகை பக்கமா படுத்து பலர்ந்த சூரியகளை பெருக்கிக் கொண்டு குருவ மத்திய நாட்டத்தோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு வந்து எளிதில் சித்தியாகும் என்று நமக்கு குறிப்பாக சொல்லி இருக்கின்றார். இதை பெற வேண்டும் சுத்த தன்மார்த்தியல் எல்லோருமே. இது அறியாமல் இருக்கின்ற சமய மார்க்கத்துலதான் திருக்கடவுர்ல போய் அங்க போய் யமனை உதயத்து தலம்னு வணங்கிட்டு ஏதோ இது பண்ணிட்டு வந்துடுறாங்க, அதோட அது முடிந்து போய் விடுகிறது. அந்த அனுபவத்தை யாருமே சொல்லுவதே கிடையாது. நமக்கு சுத்த சன்மார்க்கத்திலே இந்த உண்மை சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போது சுத்த சன்மார்க்க காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் இடது காலால் யமனை உதைத்து 16 கலைஞருடைய அருள் மதியினால் அவன் அருள் சக்தியோடு என்றைக்கும் பிரிதேக சித்தியோடு வாழக்கூடிய நிலையைத்தான் வள்ளல் பெருமான் இன்றைக்கு பெற்றிருக்கின்றார். அவர் அதனாலதான் அந்த பிரிதேக சித்தி பெறும் பொழுது 16 வயது பாலகனை போல இருப்பார்களாம். அவருடைய உடல் தன்மை எல்லாமே அந்த மாதிரி ஆயிரும். புறத்துல எப்பயும் போலதான் இருப்பாங்க, அவருடைய ஆற்றல்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். எங்களுடைய சுவாமி சரவணந்தா அவர்களை தொட்டு பரிசித்தவர்கள் பல பேர் அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவருடைய தன்மை வந்து அந்த மாதிரி இருந்ததாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகையினால அந்த 16 வயதுடைய பாலகனுடைய நிலையிலேதான் அந்த அருளாளர்கள் சுத்த சன்மார்க்கியல் விளங்கி கொண்டிருப்பார்கள் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆகையால் தான் அந்த அருள்மதியினுடைய விளக்கம் வழங்கி விதியை வெல்லும் அருளாற்றலையும் அழிக்கின்றதான் இச்சிவபதி தான் தனது இடது காலால் யமனை உதைத்த மார்க்கண்டன் இரவாது என்றும் 16 மைந்தனாக இருக்க செய்தார். மார்க்கண்டனும்
மாரணம் என்றால் மரணம், அதை கண்டம் செய்தவன் தான் மார்க்கண்டன் பேர். மார்க்கண்டன் அந்த பேரது பேனுடைய அர்த்தம் கூட நம்ம இன்னைக்கு சுத்த சன்மார்க்கத்தில் சுவாமியினுடைய உரையின் மூலமாக தெரிந்து உள்ளது. மார்க்கண்டன் ஏதோ மார்க்கண்டன் மார்க்கண்டன்றாங்க. மார்க்கண்டன்னா மாரணம் என்ற மரணத்தை கண்டம் செய்த, மரணத்தை ஒழித்தவன் என்ற அந்த பொருள் அந்த பெயர்ல இருக்குன்னு தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதனால இந்த பூரண அருள் மதிக்கலை பதினாறு சுற்றி நிற்பதாம் இந்த சிவஜோதிபதி திருவொருளின் பிணைய பிரியா இணைத்து கொண்டு இலங்குவது. ஆகையால் அந்த அருஜோதிபதி, அந்த அருஜோதிபதியாக இருக்கின்றார். அவரையே தன்னுடைய அரசனாகவும் கொழுநனாகவும் ஆசானாகவும் குருவாகவும் என் குணத்தானாகவும் கொள்ளுகின்றார் நம் வள்ளல் பெருமான். என் குணமாவது அதான் தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நின்று நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இந்த எட்டு குணம் நம் பதிக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் என் குணத்தான் என்று சொல்லப்படுகின்றது. இவை யாவும் வெளிப்பட்டு விளங்கற்கு மனித பிறப்பு வந்து அருட்பக்குவ நிலை உண்டாம் போது ஒரு ஆன்மாவின் கண் பெற முடியும். அதுவரை அந்த ஆன்மா தன் அகத்தே இவ் என் குணப்பதியை பெற்றிருந்தாலும் இவற்றிற்கு முற்றிலும் மாறுபட்டதான நிலையில் தான் உழன்று கொன்று கிடக்குமாம். அவக்குவ மனிதனுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு அவக்குவ மனிதர்கள் அப்படித்தான் இந்த மரணத்தை வெல்ல முடியாமல், மரணத்தை தவித்துக் கொள்ள முடியாமல், நோயை ஒழிக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் சூரிய கலையை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். பெருக்கிக் கொண்டு புருவ மத்திய நாட்டத்தோடு இருந்து, ஜீவகாரண்யத்தோடு இருந்து, அந்த இந்திரிய கரண ஒழுக்கங்களை கடைபிடித்து நாம் வந்து அந்த அருள் நாட்டத்தோடு அந்த பாடி பணிந்து நின்றோமானால் நமக்கு இந்த கொடிய கிருமி நோய்கள் எதுவுமே நம்ம பக்கத்திலே வராது. அப்படிப்பட்ட மனிதனுடைய அவக்குவ நிலையைத்தான் என்ன சொல்றாங்க, அதான் பராதீனன், துக்க தேகி, செயற்கை உணர்வினன், சிற்று உணர்வினன், பந்தன், காடிஞ்சன், நிற்பவன், மலதேகி என்ற எட்டு நிலைகளால் தான் மனிதன் இன்றைக்கு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த எட்டையும் அருள்மயமா மாத்திக்கிறதும் அந்த என் குணத்தானுடைய அருள் தன்மையாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதான் என் குணத்தான் என்பதற்கு மற்றொரு பொருளும் உள்ளதாம். அறிவாக அறிவாகி எண்ணத்தை உண்டு பண்ணி தன்னையே உணர்ந்து உணர்ந்து கொள்ளும்படி செய்யும் தன்மையினன் எனவும், அந்த இறைவன் தான் நமக்கு அறிவாகி எண்ணத்தையும் கொடுத்து தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அருள் சிந்தனையை நமக்கு கொடுத்து விடுகின்றார். அதுதான் நம்ம இப்ப சிந்திக்கிறோம், நம்ம கேட்கிறதும் அதான். கடவுளரின் திரு உரு அகர லட்சியார்த்த அருள்வண்ணமானது என்றெல்லாம் சொல்லப்படும். அதனாலதான் அக்ஷர பிரம்மம், அக்ஷரலிங்கம் என்றெல்லாம் சிவ ஆலயங்கள்லாம் பார்க்கலாம். நீங்க அந்த திருவாரூர் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ஷரலிங்கம் எல்லாம் இருக்கிறது. மதுரை கோயில் முக்கியமான கோயில் எல்லாம் அக்ஷரலிங்கம், 1008 அக்ஷரலிங்கம் என்று எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சிவலிங்கத்துல சின்ன சின்ன லிங்கமா 1008 இருக்கிற மாதிரி அந்த பானலிங்கத்தெல்லாம் சிற்பங்கள்ல செய்து வைத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் நாம் இந்த அக அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல செய்து வச்சாங்க. அதையும் இப்ப தெரிந்து கொள்ளவில்லை. எதையுமே தெரிந்து கொள்ளாத மனிதன் வந்து அந்த என் குணத்தானுடைய நிலையை உணர்ந்து கொள்ளாத, அகர லட்சியார்த்த அருள் வண்ணத்தை உணராதவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த சுத்த சன்மார்க்க உரையின் மூலமா நாம் தெரிந்து, அந்த அருள் தானே என் குண வடிவாக கொள்ளப்படும். இந்த அருள் மேலே குறிக்கப்பட்ட 10 குணங்கள் 8 ஒன்றென்று இது எல்லாமான எல்லாம் அல்ல சச்சிதானந்த உண்மை கொண்டாகும். 8 குணங்கள் மட்டும் கிடையாது, எல்லாமான எல்லாம் அல்ல எல்லாமாகிய சச்சிதானந்த, அதாவது இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமயமான பேரின்ப நிலை அடங்கி உள்ளது என்று சொல்றார். இதை 8 குணங்கள் மட்டும்தான் நினைக்கிறதுதான்றார். 5 செயலும் அடங்கி உள்ளதே ஆகும். 5 செயலும் அதில் அடங்கி, எனவே அருள் பெருமையை ஒளி செய்ய வந்த இந்த மாலையின், அருளக்க மாலையின் இந்த இடத்தில் இவ் என் குணத்தான் என்பதற்கு அருப்பெருஞ்சோதியனாகவே கொள்ளலாம். என் குணத்தான் அருப்பெருஞ்சோதிதான் சொல்றார். ஈட்டடியில் வந்துள்ள நீட்டாளர் என்றது கொடுக்கின்றவர்கள், ஜீவர்களுக்கு தயவோடு உதவுகின்றவர்களாம். அதான் வாமம் தர்மம். கொடாதவர்களின் கை மடங்கி குறுகி கிடக்குமாம். அதான் நீண்ட கைகள், அதான் என்று சொல்லப்படும். சில பேருக்கு வந்து கை நீண்ட கரங்களாக, அவங்க கொடுக்கக்கூடிய கரம் உடையவர்களாக இருப்பார்கள். கொடுக்காத கரம் குட்டை